ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டோட இப்போ கரண்ட்டில் ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம், அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் மாதிரி கண்டக்ட் பண்ண போகிறதா வந்து அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பற்றி இன்னும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனல் வந்து அப்லோட் பண்ணி போய் பாருங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கக்கூடிய ஜாப்ஸை பற்றி நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம், அதுவுமே வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, அதையும் போய் பார்த்துங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் என்னென்ன ஜாப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அண்ட் பர்டிகுலர் எந்த லொக்கேஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா என்ட்ரி, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம், இதை தவிர வந்து வேறு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா நம்ம டூ டேஸ்க்கு முன்னாடி தான் ஃப்ளிப்கார்ட்டை பற்றி அப்லோட் பண்ணி இந்த வீடியோஸ் நிறைய பேர் இதை பற்றி தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் என்னென்ன ஜாப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, ப்ளஸ் எந்த லொக்கேஷனில் கரண்ட் எந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜாப்ஸ்லாம் வந்து அவைலபிளாக வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். தென் என்னென்ன கேட்டகரி, அதுக்கு எவ்வளோ சேலரி பேக்கேஜ் வந்து கொடுக்க, இதில் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 இருக்குது, மேக்ஸிமம் 70-85,000 அந்த மாதிரி அதிக ரேஞ்சிலலாம் இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு கேட்டகரியாக பார்க்க போகிறோம், அதுக்கு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கு என்னென்ன கிரிட்டேரியாலாம் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனுடைய நம்மளோட விளாக் சேனல் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொன்னால் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் என்னென்ன ஜாப்ஸ்லாம் இருக்குது, அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன அவங்க வந்து ஹையர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்துடலாம். பிகாஸ் நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு எனக்கான இது வந்து வரல, ஜாப்ஸ் வந்து வரல, ஆர்டர் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வச்சுருக்காங்க அவங்க வந்து உள்ள அந்த ஃப்ளிப்கார்ட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு கிளியராக வந்து சொல்லிடுறேன். ஏன்னா அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிட்டு வரல வரல வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் அந்த குயரிஸ் வந்து ஃபஸ்ட்டு சொல்யூஷன் வந்து முடிச்சு விடலாம். அண்ட் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி லேப்டாப் ஆர் மொபைல் ஃபோன் இதில் வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. மொபைல் ஃபோனில் வச்சிங்க அப்படின்னா கிளிக் பண்ணி உள்ள குரோமில் போயிட்டு டேஷ்போர்டை வந்து டெஸ்க்டாப் சைட்டில் வந்து வச்சுக்கோங்க. ரைட், எனிவே இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து அவங்க தெல்ல தெளிவாக கொடுத்துருவோம். மொத்தம் 5 ஸ்டெப் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணணும். அதான் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க, சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. தென் ரெண்டாவது நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபுல்லாக வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் கொடுத்துருக்க எல்லாமே கரெக்டான அப்ளிகேஷன்ஸாக, நீங்கள் கொடுத்துருக்க அந்த டாக்குமெண்ட்டையும் நீங்கள் டைப் பண்ணியிருக்கோம் டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க எல்லாத்துமே. தென் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஜாப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எஜுகேஷனை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எடுத்தவனே எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. ஸோ அவங்க வந்து வந்து ரிசீவ் ஆகக்கூடிய அப்ளிகேஷனுக்கும் அவங்க பர்டிகுலராக இவ்வளவு வேகன்ஸாக வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தெள்ள தெளிவாக வந்து டோட்டலாக வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு தான் வந்து அப்ளிகேஷனை எடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போவாங்க. தேர்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெக்னிக்கல் ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு சாஃப்ட்வேர் வந்து கிரியேட் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு டீம் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ பேஸ் பண்ணி அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஏதாவது அவங்க கரெக்டாக எலிஜிபிலிட்டியில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் ரவுண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபோர்த் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ ஒரே நாளில் இது ரெண்டுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி அதை ரிவ்யூ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இதாகிட்டு உங்களுக்கு வந்து மெயில் வரும், இன்டர்வியூ மெயில் வரும். அந்த இன்டர்வியூ மெயிலுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் ரவுண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. 6ஆம் தேதி மார்னிங்கே உங்களுக்கு ரிசல்ட்னு சொல்லிடுவாங்க, டெக்னிக்கல் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் FTF அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா அப்போயும் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து வரீங்க, இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ சேலரி பேக்கேஜ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசிக்கானது. டெக்னிக்கல் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா டெக்னிக்கல் மட்டும் தான் ஆகிட்டு டெக்னிக்கல் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ ஆஃப்டர் டெக்னிக்கல் ரவுண்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூலாம் ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க. இவ்வளோ இருக்கக்கூடியதே. ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண போகிறீங்க, உங்கள் அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அப்புறம் கரெக்டாக செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ரவுண்ட் கேட்பாங்க, இன்டர்வியூ போன லெட்டர் வரும். ஸோ இன்டர்வியூலேருந்து டெக்னிக்கல் ரவுண்ட் முடிச்சவனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ போவீங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் கிளியர் பண்ணி முடிச்சவனே வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்த அந்த மெயில் ஐடிக்கு வந்து ஆஃபர் லெட்டர் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இவ்வளோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் ஒரு ஹைரிங் ப்ராசஸ். ரைட், எனவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடுக்கு அந்த 3 தான் கிளிக் பண்ணிங்கன்னா ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிக்கோ. ஸோ அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜாப்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிக்கோ. ஸோ இந்தியாவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ப்ளோர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதில் எக்கச்சக்கமாக இருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம், கம்மிங் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா
கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பார்ட் டைமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ப்ரோக்கராக மாதிரி கண்டக்ட் பண்ணி பர் டேக்கு வந்து 500 600 வந்து பே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துக்கு போய் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா சொல்லணும். ஓகே, இவங்க என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டியெலாம் வச்சுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் வச்சுக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து இருக்குது. இங்கே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் மும்பை அதை பேஸ் பண்ணி தருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒர்க் பண்ணணும் ஒரு எய்மே இருக்குது, ஒரு கோல் இருக்குது. பட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் கிடைக்கணும் அப்படின்வாங்க. சென்னையில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கல் சைடாக நீங்கள் இறங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெங்களூர் மும்பை அந்த ரேஞ்சில் தான் போகணும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் ஓப்பனிங்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இதுக்கு ப்ரீவியஸாக வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியது, அது வந்து கிட்டத்தட்ட 4 மந்த்துக்கு முன்னாடி. பட் இப்போ இந்த வீடியோ இது அப்லோட் பண்ண காரணத்துக்கு வந்து இப்போ ப்ரீவியஸாக கிட்டத்தட்ட இப்போ கரண்ட்லேயே வந்து எக்கச்சக்கமான ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்காக தான். ஓகே, ரைட். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஓப்பனிங் இருக்குது. அப்போ ஷிஃப்ட் இன்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து இதாக இருக்குது. ஸோ டெல்லியிலையுமே வந்து அதிகமாக இருக்குது. மேனேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் அதிகமாக இருக்குது. ஸோ அசோசியேட் டைரக்டர், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் எக்கச்சக்கமான ஜாப்ஸ் வந்து ஓப்பனிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வேலை பார்த்தே ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பெங்களூர் போகிற மாதிரி இருக்கும். இல்லை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேஜ் இருக்கும். பார்த்தீங்கன்னா மும்பையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீஜினல் மேனேஜருக்கு வந்து ஓப்பனிங் இருக்குது. ஸோ நீங்கள் மும்பை பெங்களூர் இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஓரியன்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெடி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மும்பையில் ரீஜினல் மேனேஜர் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணவனே அது சம்மந்தமாக என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. பேசிக்காக இவங்களுடைய டீட்டெயில்ஸ், இப்போ லைக் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இது ஓவராலாக எவ்வளோ இன்கம் வந்து வந்துக்கிட்டு இருக்குது, அண்ட் தென் இவங்களோட ஓவரால் ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவங்களோட பேசிக்கானது வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கிறது ஃபுல்லாக அவங்களுடைய பேசிக் இது தான், ஃப்ளிப்கார்டோட பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. தென் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ஸோடைய டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருப்பாங்க. மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்டோடைய டிஸ்கிரிப்ஷன், கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ஸோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லைக் இப்போ ரீஜினல் மேனேஜருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன நீங்கள் முடிச்சிருக்கணும், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ரீட் பண்ணிங்க. ஓப்பனிங் எவ்வளோ ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, ஸ்கில்ஸ் ரெக்கூட் என்னென்னலாம் உங்களுக்கு வந்து தேவை, இப்போ பார்த்தீங்கன்னா நாலேஜ் தேவை, ஆப்ரேஷன் தேவை, கம்யூனிகேஷன் தேவை, டீம் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய தேவை, டெக் சேவ் தேவை, ப்ராப்ளம் சால்விங் கரெக்டாக அந்தந்த டைத்தில் என்னென்ன ப்ராப்ளமோ அது அட் த சேம் டைம் அப்பே வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட்டா ட்ரைவ் இந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங் ஒரு இதை விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக அந்த டைமில் வந்து டிசிஷன் எடுக்கிற நேரம், நிறைய பேருக்கு இந்த டிசிஷன் எடுக்கிறதே ஒரு அந்த ஏதாவது டிசிஷன் எடுக்க சொல்லிட்டாலே அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து ஃபீவர் வந்துடும். ஸோ அதை அவங்க வந்து ஒரு இதாக வச்சுக்கோங்க, டிசிஷன் மேக்கிங் வந்து கரெக்டாக எடுக்க தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க முன்னாடி சொல்லிப்பாங்க, ரீஜினல் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய பேசிக் இதுவே. ஸோ அவங்களுடைய சேலரி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து எனி கிராஜுவேட், ஏதாவது நீங்கள் டிகிரி பேச்சுலர் டிகிரி முடிச்சுக்கலாம், மாஸ்டர் டிகிரி முடிச்சுக்கலாம், ஏதோ இன்ஜினியர் ஏதாவது முடிச்சுக்கலாம், ஏதாவது முடிச்சுக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 10 to 12 years வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரீஜினல் மேனேஜர். ஸோ இதில் வந்து கீழே அப்ளை அப்படின்னு சொல்லிக்கோ, நீங்கள் வந்து கொடுத்துட்டு அப்ளை பண்ணிடலாம். இவ்வளோதான், ரெசியூம் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. இதில் வந்து சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு ரெசியூம் வந்து படிக்கும், உங்களுடைய நேமும் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸு ஜெண்டர் என்னவோ அதை கொடுத்துருங்க, கரண்ட் லொக்கேஷன் என்னவோ அதை கொடுத்துருங்க. தென் இதில் வந்து அவங்க மேலே கிடைத்தாங்க பற்றிய எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நீங்கள் எதில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்கன்னு டைப் பண்ணியிருக்க, டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு, கரண்ட்டில் எவ்வளோ சிடிசி வாங்குறீங்க, இயருக்கு எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு டீம் சைஸ், நீங்கள் எவ்வளோ வந்து ஒர்க் பண்ணிக்கிங்க, அந்த டீம் நீங்கள் எத்தனை டீம், ஒவ்வொரு டீம் லீடர்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. கீழே ஐ நாட் ரோபோ அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் கொடுத்துங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ். இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வரும். அந்த வீடியோ ஸ்டார்டிங் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, மெயில் வரும். மெயில் வந்தவொடனே டெக்னிக்கல் ரவுண்டு, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி அப்படின்னா மும்பை பெங்களூர் டெல்லி ஆஃப்டர் இதெல்லாம் முடிச்சுட்டு சும்மா அந்த கஸ்டமர் சப்போர்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிகாலிங் அந்த மாதிரி இருந்தால் தான் சென்னையில் வந்து அவைலபிளாக இருக்கும். மேபி சென்னையில் அவைலபிளாக இருந்தால் நான் வந்து கண்டிப்பாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட விளாக் சேனல் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கு போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அகைன். ஏதாவது ஒரு வீடியோ வந்து மீட்லாம். தேங்க்யூ. பாய்.